அது மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் செவனையும் உட்காந்துங்க, அம்மா போயிட்டு போய் பிரியாணி வந்து கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னாங்க. ஸோ நான் போயிட்டு போன வாட்டி வந்து நம்ம வந்து ஈஸ்டருக்கு ஒரு வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது வந்து அக்கீம்ஸில் வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அது சூப்பராக இருக்கும். அது வந்து எப்படின்னா அக்கீம்ஸில் ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி, அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போய் வாங்க போகிறது வந்து தொப்பி வைப்பா. இந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சென்னை ஸ்டைலில் பாசுமதி ரிசியில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஸோ அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியுதான்னு தெரியல, நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இது வந்து எங்கே இருக்குன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. நம்ம போகிற வழியிலே நம்ம பார்க்கலாம் தொப்பி வைப்பா பிரியாணின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆம்பியன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நான் சென்னையிலையும் பார்த்துருக்கேன், தஞ்சாவூர்லேயும் பார்த்துருக்கேன், அவங்களோட ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம குக்கிங் ஷாட் எடுக்க போயாச்சு. நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 rupees ஆச்சு. 1050 rupees நம்ம வந்து பக்கெட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மினி பக்கெட் தான். ஸோ அதுக்கு தான் 1050 rupees. அப்புறமா நம்ம வந்து டேக்அவே தான் சொல்லியிருந்தோம், அந்த அண்ணன் வந்து நம்மள்கிட்ட கொடுத்தோன்னே நம்ம வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போனோடனே அங்கே என்ன எடுத்துருந்துச்சுன்னா ஒரு பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி, ஒரு ரைத்தா, அப்புறமா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கின ஒரு ஃபிங்கர் சிக்கன். ஹலோ மக்களே, சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸோ முன்னாடி சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:00 ஆகுது. ஸோ நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு இப்போ தான் வந்து சரி வீடியோ என் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னை ஸ்டைலில் சூப்பராகவே இருந்துச்சு. அதோடய பீசஸ்லாம் வந்து நிறையவே போட்டிருந்தாங்க. நான் வந்து வாங்கின பிரியாணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 830 rupees. ஸ்மால் பக்கெட் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு 3 to 4 people வந்து தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பராகவே இருந்துச்சு கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீசஸ்லாம் டெண்டரியாக அப்படியே ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ பை பை.